மார்கழி. கலையே சுந்தராகாரம் சதைக்க பிரிய தர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளிதரம் முரளி மண்டித கரகமலம் முனிஜனமோஹனம் வ்யத்யஸ்தபாதம் வனமாலாதாரிணம் பிரேம பக்த மண்டல நித்ய கீர்த்திதம் ஸ்ரீ பிரேமிக வரதம் ஆஶ்ரயேஹம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அறைப்பறை மாயன் மணி வண்ணம் நின்னலேவாய் நேர்ந்தார் தூயோமாய் வந்தோ துயிலெழ பாடுவார் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதயம் மானி நேய நிலை கதவம் நீ கேளோரம் பாவாய் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஐ எம் பவிலா ஃப்ரம் ஜே என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஷீ இஸ் மை எல்டர் சிஸ்டர் சௌமியா. வி ஆர் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி. இதில் வந்து நாங்கள் மதுர ருச்சி செக்மெண்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி காமிக்கலான்னு இருக்கோம். ஆஸ் ஐ செட் இன் ப்ரமோ, நான் இன்னைக்கு சொல்கிற அந்த ஸ்வீட் ரெசிபி ஆண்டாள் இந்த மார்கழி மாதம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கனெக்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் ரெசிபின்றத விட அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கார வடிசல். அக்காரம் அப்படின்னா ஸ்வீட், அடிசல் அப்படின்னா சாதம். ஸோ சாதத்தோடு சேர்ந்த ஸ்வீட்டு தான். இட்ஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் சக்கரை பொங்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அந்த ஸ்வீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறது இல்லை, அதுக்கு பின்னாடி அக்கார வடிசலுக்கு பின்னாடி இருக்க சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அதையும் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஆண்டாள் இந்த அக்கார வரிசலை பற்றி தன்னோட நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசுரத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லியிருக்கா. அது என்ன பாசுரம்னா, நாறு நரும்பொழில் மாலிரஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருமுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. இதில் என்ன சொல்கிறான்னா, நான் நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார வடிசிலும் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், நீ வந்து இங்கே வந்து இதையெல்லாம் ஏற்றுண்டு என்னையே ஏற்றுக்கணும் அப்படின்னு அவள் வந்து சொல்கிறாள். இதெல்லாம் முடிஞ்சு என்ன ஆகுதுன்னா, அவள் வந்து ரங்கநாதனோட போய் ஐக்கியமாயிடுறார். ஐக்கியமானதுக்கப்புறம் அவளுக்கு பின்னாடி ராமானுஜர் வர்றார். அவள் வந்து ராமானுஜர் காலத்தில் அவர் இந்த பாசுரத்தை படிக்கிறச்சே அப்போ வந்து அவருக்கு தோன்றுறது, அவள் வந்து நேர்ந்துட்டுருக்காளே இதை நம்ம செயல்படுத்தணும்னு அவருக்கு தோன்றுறது. திருமாலிருஞ்சோரையில் ராமானுஜர் கள்ளழகருக்கு நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அடிசலும் அம்சேர் பண்ணிவிட்டு இதை பற்றி விண்ணப்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வர ஆண்டாளுக்கு வந்து இதை பற்றி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர வந்து ஆண்டாள் சந்நிதி உள்ளே நுழையச்சே பார்த்தா அவருக்கு அசரீரி கேட்குறது. என்னென்னா, எம் கோவில் அண்ணனும் என்னென்னா, அவர் வந்து தன்னோட நேர்த்தி கடனை நிறைவேற்றினதுனால அவள் வந்து அவரை தன்னோட அண்ணனாக ஏற்றுனுட்டா. இதை வந்து வாழி திருநாமத்தில் பார்க்கலாம். என்னென்னா, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அப்படிங்கிறதுல அக்கார வரிசலோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டோம். இதை எப்போ பண்ணுவா அப்படின்னா, மார்கழி மாதம் 27 நாள், அதாவது திருப்பாவையில் 27வது பாசுரம் அன்றைக்கி பண்ணுவாள். என்னென்னா அந்த பாசுரம் என்னென்னா,
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும், ஆடையிடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதில் அவ ரெண்டாவது பாசுரத்தில் வந்து நெய்யுண்ணம் பாலுண்ணம் சொல்லிட்டு நோம்ப ஆரம்பிக்கிறார். இந்த 27வது பாசுரத்தில் அவர் நோம்பை முடிக்கிறார். எப்படின்னா அன்றைக்கி தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் போட்டுப்போம். அதே சமயம் பால் சோறு அப்படின்னு சொல்கிறா பாருங்க, அதுதான் வந்து ஷீ ரெப்ரசன்ஸ் காரவடிசல். அதுவும் முழங்கை வழிவார, நெய் வந்து முழங்கையில் இது பண்ணணுமா, முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ, எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாவோ. இன்றைக்கி எங்காத்தில் இருக்க ஆண்டாளுக்கு வந்து நாங்கள் அக்கரவடிசல் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் அஃப்கோர்ஸ் நீங்கள் அது தான் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்குமே பெரிய பெரிய தடாவில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். பட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன தடா 100 தடாவில் அக்கரவடிசல் அம்சர் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நினைக்கிறோம் ஏசி இன்றைக்கி வந்து அக்கார அடிசல் பண்ணி காமிக்க போகிறோம். இதை வந்து நான் பண்ணுறத விட என்னோடய அண்ணா இவர் பேர் வரதன். இவள் வந்து பத்மஸ்ரீ கேட்ரிங் சொல்லி கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கா. இவள் கேட்ரிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கைராசின்னு சொல்லுவாள் அது ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இவாளோடது தளிகை இது. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணாவோடது வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் வந்து ரொம்ப நிறையவே இருக்கும். அதில் ப்ரைமாக அக்கார அடிசல் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னாச்சு. வி ஆல் தாட் இவரை விட ஒரு பெட்டர் பர்சன் அதை பண்ணி காமிக்க முடியாதுன்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இவரோட சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம். விவசாயிக்கு நமஸ்காரம். இந்த மரவெழி மகோத்சவத்தில் ஆண்டாளுக்கு இந்த அக்கார அடிசல் பண்ணுறது எனக்கு பரம சந்தோஷம். எப்படி பண்ணலான்றதை பார்க்க, அக்கார அடிசல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாள். ஆனால் கோவிலில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாள் இல்லையா, அந்த ஆத்தென்டிக் ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்றதை கேட்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அது முதல்ல அரிசி, பால், வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், குங்குமப்பூ, ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், இதெல்லாம் தேவை. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம், அது எவ்வளவுளோ அளவு எடுத்துக்கலான்றத அண்ணாக்கிட்ட கேட்டுருலாம். அரிசி 1.5 கிலோ எடுத்துட்டு, அது ஒரு 4 கிலோ வெல்லம், பால் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். அது அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நெய் எப்படியும் 1 கிலோ தேவைப்படும், 1 கிலோ தேவைப்படும். அதுக்கு ஏற்ற முந்திரி ஒரு 1/2 கிலோ, திராட்சை ஒரு 1/2 கிலோ, அதுக்கு ஏற்ற ஜாதிக்காய் இது ஏலக்காய் எல்லாம் போட்டு. ஸோ நெய், முந்திரி, திராட்சை, குங்குமப்பூ இதெல்லாம் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேர்க்கணும்னாலும் சேர்த்துடலாம். சேர்த்துக்கலாம். முதல்ல அடுப்பை நம்ம மூட்டிக்கலாம். அரிசியை நல்லா களைஞ்சி ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஜலம், தேவையான ஜலம் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாலை காய்ச்ச போகிறோம். அந்த காலத்தில் எப்படி பண்ணுவான்னா, அரிசியை நன்னா 10-15 வாட்டி களைஞ்சிட்டு பாலையே ஊற வச்சுருவா. அப்படியே அந்த எவ்வளோ அரிசியோ அதுக்கேற்ற மாதிரி பாலை போட்டு அது பாலோடைய அரிசியோடு கொதிக்க வைப்பா. அது ஒரு இப்படியும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகிடும். அதுதான் அந்த காலத்தில் அக்கார விடுசல். இந்த அக்கார விடுசல் பண்ணி இறக்கிறதுக்கு பெரிய விஷயம். அதனால தான் ஆண்டாளுக்கு விசேஷம். அதனால தான் எல்லா கோவில்லாம் இது அக்கார விடுசல்னு ஃபேமஸ். இப்போ ஜலம் நல்லா கொதிச்சுட்டு
அரிசியை சேர்த்துடலாம். பாதி தளிகை எடுத்து இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். பால் கொதின உடனே குங்குமம் பூ போடணும். சாதமும் இதுவும் பாலும் சேர்ந்து நல்லா தளியாயிடுது, ஆனால் வெள்ளம் சேர்க்கலாம். இப்போ இந்த இதில் இருந்ததுன்னா சேர்க்கலாம். கை விடாமல் கலரிண்டுருக்கணும். பால் விட்டுறதுக்கப்புறம் கீழே அடி பிடிச்சிட்றோம், அதனால் கலரிண்டே இருக்கணும். அதுதான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனா அந்த வாசனை வந்துடும். வெள்ளமும் நன்னா கொச்சி இதுவாகிட்டு பால் மாதிரி வந்துடுது. இப்போ இறக்குற ஸ்டேஜ் இப்போ ஏலக்காய் பொடி பொடி பண்ணி வச்சுருவோம், அதை போட போகிறோம் மேலே. திருமாரத்துக்கு நெய் குத்துவோம். நெய் சுட்டவுடனே முந்திரி போட போகிறோம். அடுத்து பாதாம் போட போகிறோம். திராட்சையை சேர்க்கலாம். இப்போ அக்கரோடு செல் பண்ணதோட ரீகேப் ஒரே தடவை சொல்லிடுங்களேன். அரிசியை தேவையான அளவுக்கு அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜலம் வச்சு அதில் அரிசியை போட்டோம். இதில் அதிகப்படியாக பண்ணுறதுனால அதனால் ஜலம் கொஞ்சம் வச்சிடணும். ஆற்றுல கம்மியாக பண்ணும்போது நீங்கள் பால்லேயே கூட வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு கலரிண்டே இருக்கணும். இதில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பால்லேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டோம். வெள்ளம் நல்லா அதுலேயே குதித்து பாகு ஒரிஜினல் பாகு வர டேஸ்ட்டு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் திருமாறத்துக்கு நெய் குத்தி அதுக்கு ஒரு கிலோ நெய் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை ஏலப்பொடி எல்லாம் போட்டு அதில் திருமாறி கொட்டியாச்சு. அது கொட்டி இறக்கி வச்சோடனே முடிஞ்சிருது. அவ்வளோ சொல்லும்போது ரீகேப்பில் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டார். அக்கரவடைசல் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த அக்கரவடைசல் இந்த மார்கழிக்குள்ள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாம் சமசதே வீர்யாயுரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபூர்த்தர்த்தம் இஷ்டகாம்யாத சுத்தர்த்தம் சர்வகாரியானுகூல சுத்தர்த்தம் ரோகதரகாத்ராபூர்த்தர்த்தம் ஸ்ரீ தம்பத்யான்யோன்யபூர்த்தர்த்தம் ஸ்ரீ கோதாயாஹ திவ்யபாதாரவிந்தயோ திவ்யாஸ்தோதரிஷ்யாயன்மாவோமி சதிரேன்மாவோம் தீப்தாயேன்மாவோம் வசுதாரண்யேன்மாவோம் கோதாயாஹ திவ்யபாதாரவிந்தயோ திவ்யாஸ்தோத்ர சம்பூர்ணம் சர்வகாரியானுகூலசுத்தரஸ்து கோதாயாஹ பரிபூர்ணகிருபாகடாக்ஷசுத்தரஸ்து தனுத்தராயே ச வித்மஹே சர்வசித்தை ச தீமஹே தன்னோதரா பிரஜோதயாத் கோதாயாஹ கற்பூரநிராஞ்சனார்த்தம் தரிசயாமி ஆஜமண்யம் சமர்ப்பயாமி. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறோம். அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் பிரியா முரளி ஃபார் இன்ட்ரடியூசிங் அஸ் டு த குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி தட் டு ஸ்பிரிட் ஆஃப் மார்கழியில் மதுர ருச்சி அப்படின்ற செக்மெண்ட்டில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.